அம்மா, நைட்டி செக்ஷன்ல ஏமா இவ்வளவு கூட்டமா இருந்துச்சு? தீபாவளிக்கு லேடிஸ் எல்லாருமே நைட்டி தான் எடுத்துக்கிறாங்க, என்ன பாவம். இது பாப்பாக்குரிய ட்ரெஸ். இந்த எல்லோ கலரில் இருக்குது கோட்டு, ஃபுல்லாக லென்த்து கோட்டு, 3/4 ஸ்லீவ்ஸ் இருந்தது. பக்கத்தில் அது கெவுன் மாதிரி இருந்துட்டு அதுக்கு மேலே அந்த கோட் போடுற மாதிரி இருந்தது. கலர் சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸு கேமராவில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. நேராக பார்க்குறதுக்கும் கேமராவில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கலர் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வேட்டியும் ஷர்ட்டும் அப்படியே சேர்ந்து காம்பினேஷன்லாம் அந்த மாதிரி எடுத்துருந்தோம். ராம்ராஜில் நல்லா இருந்துச்சு கலரு. நான் கூட அடிக்கிற கலர் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா லைட்டாக ஒயிட் கோடு அப்படி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெரியவங்களுக்கு கண்டாங்கி சேலை ரெட்டக்கரை உள்ளது. வேட்டி சட்டை நம்மாயிட்டோம். நைட்டி சேலை இருந்தது, புது சேலை நிறைய இருந்துச்சு. அதோட நைட்டி எடுத்துக்கலாமேன்னு தோணுச்சு. நான் மட்டும்தான் நைட்டி வாங்க வந்திருக்கேன்னு பார்த்தா நைட்டி செக்ஷனில் அவ்வளோ கூட்டம். எல்லாருமே பாதி லேடிஸ் நைட்டி தான் வாங்க வந்திருந்தாங்க. ஸோ இது இல்லை, இது மட்டும்தான் எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங். இன்னைக்கு பாப்பாவுக்கு வாங்கின ஃபேன்சி ஐட்டம் அதை மட்டும் நான் காட்டுறேன். இந்த பேங்கிள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரே ஒரு வளையல் அப்படியே எடுத்து போட்டுக்கிற மாதிரி, நிறைய வளையல் மாதிரி இருக்குது ஆனால் ஒரு வளையல் அப்படியே போட்டுக்கிற மாதிரி கோல்டன் கலரில் இருந்தது. ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகுமேனு வாங்கிட்டேன். ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கிளிப்பு, இதுவும் ப்ளூ கலரில் ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோ கலர் நெகப்பாலிஸ். இந்த இயரிங் வந்து சூப்பராக இருந்தது, எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம். 50 rupees தான், நல்லா இருந்தது, கொஞ்சம் கிராண்டாக இருந்தது. ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணும்போது இது போட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது, அதனால தான் வாங்கினேன். மெகந்தி லிக்விட் லிப்ஸ்டிக் இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஷேடோவில் வாங்கினா. அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் மாதிரி இருந்தது, பீட்ஸ் இந்த இதுதான் வச்சுருந்தாங்க, ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரெண்டு சைடும் பீட்ஸ் வச்சுட்டு நடுவில் வந்து அப்படியே ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, கலர் கலர் ஸ்டோன்ஸு. இதையும் வந்து ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ட்ரெஸ் வேர் பண்ணோம்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி இருக்கும். இதோடு சேர்ந்து ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு ஒரு தோடு வந்துருந்தது, ஆனால் அது அவ்வளோ கிராண்டாக இல்லை. ஸோ அதனால நான் வந்து இந்த தோடை வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃபேன்சி ஐட்டம் வந்து மொத்தம் வந்து 375 வந்தது. இன்னும் வந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கணுமா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்லிப்பர் ஒன்று வாங்கணுமா. ஸோ அது அவளோட ஃபேன்சி ஐட்டம் இவ்வளோ தான். நான் என்றைக்கும் ட்ரெஸ் அவளுக்கு எப்போ எடுக்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்சி ஐட்டம் வாங்கிடுவேன். தனியெல்லாம் வாங்கி வைக்கிற பழக்கம் இல்லை. எந்த ட்ரெஸ் எடுக்கிறாலும் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக அப்படியே வாங்கிடுறது. நைட்டி செக்ஷனில் ஓவர கூட்டமாக இருந்துச்சுலமா, எல்லா லேடிஸுமே வந்து நைட்டி தான் எடுப்பாங்களோ. சரி, நீ எத்தனை நைட்டி எடுத்திருக்க? ஆவி 6 நைட்டியா? இதுவே 2000 வந்திருக்குமேமா. இதில் வேற தீபாவளிக்கு நைட்டி எடுக்கிறாங்கன்னு சிம்பத்தி வேற. எல்லா அம்மாக்களும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறீங்க.